கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஹோம் பவுண்ட் நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிற இந்த நாட்களில் நாம் இந்த டெக்னாலஜி, இந்த மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி, ஊடகங்களை பயன்படுத்தி, இந்த மீடியா மூலியமாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்கிற கட்டளைக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதை ஒரு கடமையாக, டியூட்டியாக செய்தாலும் ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு பெரும் பாக்கியமாக இணைத்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த நாளின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 46:7 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 46:7 வசனத்திலிருந்து, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இந்த வசனம் பலருக்கு புரியாமல் இருக்கலாம். எனக்கும் இந்த வசனம் இன்னும் தெளிவுபடுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கும் நமக்கும் இந்த நாளில் உதவி செய்வாராக. இந்த ஆன்லைன் நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் யூடியூப் மூலயமா லைவில் இந்த நாட்களில் பல செய்திகள், பல ஆராதனைகள், பல திருச்சபைகளில், பல நாடுகளில் நடக்கிறத நாம் கேள்விப்படுறோம். நாமும் கூட இப்போ அந்த காலத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த வைரஸ் ப்ராப்ளம்னால். எரேமியாவின் புஸ்தகம் 23:23 வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 23:23, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் யாத்ராமும் 20:24 வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 20:24 கடைசி 4 வரிகள், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சமீபத்திற்கு மாத்திரமா நான் தேவன், தூரத்திற்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும், எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 4:7 வசனத்தில் வாசிக்கிற உபாகமம் 4:7 வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நாம் தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிறோம். தேவன் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஃபிசிக்கலி சரீரத்தின்படி தூரமாக இருந்தாலும் கர்த்தருடைய சிந்தையோடு, கர்த்தருடைய ஆவியானோரோடு இணைந்திருப்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் டைமில் பலர் மரித்திருக்கிறாங்க. ஒரு சிலர் இதில் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்னும் பலர் இந்த சூழ்நிலையினால் பயத்துக்குள்ளேயும்,
தனிமையா வீட்டில் குடும்பத்தோடு கை குழந்தைகளோடு பிரசவ நேரத்தில் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் மரண நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அடக்கத்துக்கு போக முடியுன்ற அளவுக்கு இன்னைக்கு பல விதங்களில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். லூக்கா 13 அதிகாரத்தில் இது போன்ற ஒரு ஆக்சிடென்ட், ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு விபத்து ஏற்படும்போது அந்த விபத்துக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் இந்த சூழ்நிலையில் நமக்கும் இந்த காலத்தில் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:5. அதில் 4 வாசிக்கிறேன். லூக்கா 13:1-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் இப்போ 4:5 வாசிக்கிறேன். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். இந்த சீலோவாம் என்ற அந்த இடத்துல கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போன ஒரு ஆக்சிடென்ட் போல இன்னைக்கு பல லட்சங்கள் இன்னைக்கு இந்த நோயினால் இந்த வைரஸ்னால் இறந்துருக்கிறாங்க. அப்படி இறந்தவங்கள்லாம் பாவிகளும் இல்லை, இதில் நம்ம உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் பரிசுத்தவான்களும் இல்லை. நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது, உணர வேண்டியது என்னென்ன, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். உயிரோடு இருக்கிற நாம் இந்த நாட்களில் புரிய வேண்டியது இன்னும் அன்பை கூட்டி வழங்கவும், இன்னும் நிதானப்படவும், இன்னும் மனம் திரும்பவும் கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அண்ணாளுடைய பாட்டு ரொம்ப ஒரு சமநிலையான ஒரு பாட்டு. 1 Samuel 2 சாமுவேலுடைய அம்மா, கிங் மேக்கருடைய அம்மா, ஜபத்தினால் பிறந்த குழந்தையினுடைய ஒரு பிரேயர் உமன். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ்ட் பிரேயர், ஆவிக்குரிய சமநிலையோடு அவங்க பாடின பாடல் துதி ஜபம். 1 Samuel 2:6-7 வாசிக்கிறேன். 1 Samuel 2:6 வாசிக்கிறோம். அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜபம் அல்லது அவங்க அப்படி துதித்தாள் அப்படின்னு அந்த முடிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜபத்தில், அந்த துதியில அல்லது அந்த பாட்டில் அன்னால் எப்படி சொல்றாங்க பாருங்க. 1 Samuel 2:6-7 கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸில் இல்லை ஏதாவது ஒரு நோயில், அழிவுக்கு காரணமான நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது கர்த்தர் உயிர்ப்பித்தார், கர்த்தர் சுகம் தந்தார்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லுவோம். ஆனால் அண்ணாளுடைய ஜபத்தினுடைய அந்த தெளிவு, கிளாரிட்டி, கர்த்தர் கொல்லுகிறவரும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், கர்த்தர் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவரும் ஆனவர். எவ்வளவு ஒரு நிதானமான ஒரு பக்குவமான ஒரு மனநிலை. உடைக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமநிலை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ்ட் ஹார்ட் இருக்கும். அவர் அறியாமல், அவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறதில்லை. அவர் காட் இஸ் ஆன் த்ரோன், கர்த்தர் அரசாளுகிறார்.
இந்த நாட்களில் சீஷர்களாய் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கும் இந்த சீஷத்துவ பயிற்சி அல்லது இந்த மூமெண்ட் இந்த இயக்கத்தில் இப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களோடு இணைந்து அந்த தரிசனத்தோடு இணைந்து ஓட முன்வருகிற நாம் இந்த காலத்தை புரிந்து இப்படி தேவன் நம்மை தூரத்திற்கும் தேவனாயிருக்கிற தேவன் அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இவ்வளவு சமீபமாய் கர்த்தரை பெற்ற ஒரு இனமாக அவருடைய ஹோலி நேஷன் அவருடைய பரிசுத்த நகரமாக சமயம் வாய்க்காவிட்டாலும் இப்படி நாம் இந்த ஊடகங்கள் மூலமாக கூடி வந்திருக்கிற நாம் அழிந்த மற்றவர்களை பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற நாம் மனம் திரும்பாவிட்டால் நாம் எல்லாரும் அவர்களைப் போல கெட்டுப்போவோம் அழிவோம் என்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர்தான் கொள்ளுகிறவரும் அழிக்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் என்கிற அந்த சமநிலையை கர்த்தருடைய ஆளுகையை கர்த்தருடைய அந்த வல்லமையை அவருடைய இரக்கத்தை அவருடைய திருசித்தத்தை நிறைவேற்ற அவருடைய திருவார்த்தையை தியானிக்க அவருடைய திருப்பணியை செய்வதற்கு இந்த நாட்டில் இன்னமும் நமக்கு அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுகிற ஒரு விஸ்டம் வாக் ஒரு ஞானமான நடை இந்த நாட்களில் அவருடைய உலகளாவிய திருச்சபை குளோபல் சர்ச்சுக்கும் அவருடைய லோக்கல் சர்ச்சஸ் அவருடைய ஸ்தல சபைகளுக்கும் அவருடைய விசுவாச குடும்பத்தாராகிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த சீஷர்கள் ஆகவும் சீஷர்களை உருவாக்கவும் என்கிற இந்த தரிசனத்தை இந்த விஷன மிஷனாக இந்த தரிசனத்தை நிதர்சனமாக நாம் அனுபவிப்பதற்கு தேவையான சில காரியங்களை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய இருதயத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது போல தேவனுடைய இருதயத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு தான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல. பட் வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் இன்னைக்கு ஊழியம் செய்யலாம், ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஆராதிக்கிற ஆராதனை ஜபம் பிரசங்கம் ஊழியம் பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஊழியம், ஒரு ஆராதனை, ஒரு ஜபம். இப்போ தேவனுடைய சிந்தையை தேவனுடைய இருதயத்தை தேவனுடைய ஆவியானவரே அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் மனுஷனுடைய ஆவி அன்றி வேறு ஒன்றினாலும் அறிய முடியாது. தேவனுடைய காரியங்களை தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய கடவுளுடைய ஆவியானவருக்கு தான் கடவுளுடைய மனம் இருதயம் புரியும். இப்ப தேவ ஆவியானவரை பெறாமல் எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னமே கட்டளை கொடுத்திருந்தார். இப்ப தேவ ஆவியானவரை பெறுவது தேவ ஆவியானவரோடு இணைந்து செய்கிற ஊழியம் எப்படி இதை செய்கிறது? சரி, தேவ ஆவியானவரை நம்ம பெறுகிறோம் விசுவாசத்தோடு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் தேவ ஆவியானவருடைய அனுக்கிரகத்தையும் கிருபையையும் வரங்களையும் கனிகளையும் அவரவர்களுடைய பிரயோஜனத்திற்கேற்ப விசுவாச அளவு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய ஆவியானவரே இவைகளை பகிர்ந்தளிக்கிறார். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலையும் 1 பேதுரு 4 அதிகாரத்திலையும் ஒரு சில வசனங்களை வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 4 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு,
கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எட்டாவது ஏழாவது வசனத்திலிருந்து, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று வித்தியாசமான வரங்களை தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்டில் அறிவை உணர்த்தும் வசனத்தையும் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் இந்த ஊடகத்தில் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவையும் தேவனுடைய ஞானத்தை போதிக்கிற அறிகிற அந்த தேவ ஞானத்தையும் கர்த்தர் இந்த நாளில் அவருடைய வசனத்தின் மூலமாக என்னோடும் நம்மோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பதினோராவது வசனத்தில் வாசிக்கிற இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஸோ தேவனே அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கிறார். தேவனே தமது சித்தத்தின்படியே தேவாவியானவர் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ பேதுரு இதை எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒன்று பேதுரு நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படி, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளிக்கிற அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று தேவ ஆவியானவர் அனுக்கிரகிக்கிற இந்த வரத்தை குறித்து பேதுரு எப்படி சொல்றாருன்னா, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் கவனிக்க, ஒருவருக்கொருவர் ஜெபிக்க, ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற எல்லா அவயவமும் கூட சேர்ந்து பாடுபட, ஒரே சரீரமாக, ஒரே ஆலயமாக, ஒரே குடும்பமாக, ஒரே தகப்பனுக்கு 21 நூற்றாண்டுகளாக இந்த கிறிஸ்துவின் சரீரம் செயல்பட்டு வருகிறது. அவனவன் பெற்ற வரம், அந்த வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இப்போ இந்த தேவ ஆவியானவரை பெறுவது எப்படி? நான் புரிந்து கொண்ட எளிமையான ஒரு வழியை இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெரிந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்தவும், தெரியாதவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கவும், இதை விட்டுவிட்டு போகவும் நான் விரும்புகிறேன். எபிரேயரில் ஒரு அருமையான வசனம் அடிக்கடி நாம் வாசிப்போம். எபிரேயர் பத்தாவது அதிகாரம் 24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற வரத்தின்படியே வித்தியாசமான கிரியைகள், வித்தியாசமான வரங்கள் இருந்தாலும் இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது தயவுள்ள சித்தத்தின்படியே அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அவனவனுக்கு பகிர்ந்தளித்திருக்கிற அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அவருடைய கிருபையுள்ள ஈவுகளை பெற்ற நாம் நல்ல உக்கிரானக்காரர் போல அதை பகிர்ந்து நாம கொடுக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒருவருக்கொரு உதவி செய்வதற்கு, அதில் முக்கியமான ஒரு உதவி அந்த நீட், ஸ்பிரிச்சுவல் நீடு. பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களினுடைய எழுத்துக்களாக இருந்தாலும், அல்லது முதல் நூற்றாண்டினுடைய பரிசுத்தவான்களுடைய பிரசங்களாக இருந்தாலும், எல்லாமே அடுத்தவருடைய ஆவிக்குரிய தேவை என்ன, ஸ்பிரிச்சுவல் நீடு, இந்த கன்சர்னில் தான் நம்ம பழகணுமே ஒழிய, எந்த விதத்தில் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படலாம், என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன என்கிற உணர்வின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோமே ஒழிய, உங்களால் எனக்கென்ன பிரயோஜனம் என்கிற மாம்சிக என்ன உணர்வின் அடிப்படையில் நாம் பழகக்கூடாது, முடியாது. மற்றவர்களால் எனக்கென்ன பிரயோஜனம் என்றல்ல, என்னால் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்கிற முதிர்ச்சி கிறிஸ்துவின் சிந்தை, சிலுவையின் சிந்தை, ஆவியின் சிந்தை.
இப்போ நாம சபை கூடி வருகிறது ஒருவரை ஒருவர் கவனிக்க அன்புக்கு ஏவப்படும்படி தேவனுடைய அகாப்பே அன்புக்கு தேவ அன்புக்கு ஏவப்படும்படி நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி மிஷினரி கிரியைகள் மிஷினரி ஊழியங்கள் சுவிசேஷ பணி மற்ற உதாரத்துவமான நற்கிரியைகள் தான தர்மங்கள் இது போன்ற நீதியின் கனிகளால் நிறைந்து நற்கிரியைகளில் நாம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறோம் என்பதை ஒருவரை ஒருவர் கவனித்து நான் குறைந்திருந்தால் நீங்க என்னை உற்சாகப்படுத்துறீங்க நீங்க குறைந்திருந்தா நான் உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் நாம லோக்கல் சர்ச்சஸ்ல அல்லது குளோபல் சர்ச்சை இணைந்து ஒரே சரீரமாக நாம் செயல்படுகிறோம் இதுக்கு தான் நாம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல 25வது வசனம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சோ வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 வாசிக்கிறோம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதை எவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தீங்கு நாட்கள் வருகிறதற்கு முன் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது இந்த இறுதி நாட்களில் இந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாட்கள்ல நாளானது சமீபித்து வருகிறது நாளானது சமீபித்து வருகிறது எது சமீபித்து வருகிறது ஒரு நாலு காரியத்தை பேசிக்கா நமக்கு மூத்த ஊழியர்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் தான் ஒருவேளை தெரியாதவர்களுக்காக இதை பகிர்ந்து கொள்றேன் மூன்று காரியங்கள் வேகமாக நடக்கிறது அந்த மூன்றும் எப்படி நடக்கிறது எப்போ நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது ஒன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வேகமாக இருக்க போகுது ஆனா எப்ப இருக்கும் தெரியாது ரெண்டாவது உலகத்தினுடைய அழிவு வேகமா இருக்குது நாளானது சமீபித்து வருகிறது கிறிஸ்துனுடைய வருகையின் நாளானது சமீபித்து வருகிறது உலகத்தினுடைய அழிவின் நாளானது சூரியன் அந்தகாரப்படும் ஒரு நாள் சூரியன் ஆஃப் ஆயிடும் இருள் சூழும் காலம் வருது இந்த உலகத்தினுடைய அழிவின் நாளானது சமீபித்து வருகிறது அது எப்போ இருக்கும்ன்றது டைம் தெரியாது டேட் தெரியாது மூணாவது அந்தி கிறிஸ்துனுடைய வருகை அந்த அந்தி கிறிஸ்துனுடைய வருகையின் நாளானது சமீபித்து வருகிறது இது மூணு ரொம்ப வேகமா நடக்குது ஏதோ வாசல் அருகே வந்து விட்டேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்றார் அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கான ஆயத்தங்கள் இன்னைக்கு வேகமா நடக்குது எல்லாமே ஸ்மார்ட் போன்ல எல்லாமே சாங் காண்டாக்ட் சொல்ற கார்டு இன்னைக்கு நம்ம வந்து காண்டாக்ட் இல்லாம நம்ம வந்து ஒரு பண கட்ட முடியுது இல்ல நம்ம வெளியே போறதுக்கான அட்டஸ்டேஷன் போன்ல போன்லயே இருக்குது ஸோ எல்லாமே பேப்பர்ல இருந்து குறைஞ்சி ஸ்மார்ட் போன் கைக்கு குறைஞ்சிட்டு வருது இன்னும் கொஞ்ச நாள்ல அது வேற ஒரு வடிவம் எடுக்க போறதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது கிறிஸ்துனுடைய வருகையினால் சமீபித்து வருகிறது அந்தி கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளானது சமீபித்து வருகிறது உலக அழிவின் நாளானது சமீபித்து வருகிறது இதுல நாலாவது நாம் தீவிரமாய் செய்ய வேண்டியது என்ன சுவிசேஷத்தை தீவிரமாய் பிரசங்கிக்கத்தான் சபையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் பண்படுத்துகிறார் இந்த நாலு காரியங்கள் வேகமா நடக்குது இதுல எப்போ நாம் சீஷர்களை உருவாக்குகிற மிஷினரி தரிசனத்தோடு அடுத்தவர்களுடைய ஆத்துமா வாழ்கிறதற்கு தேவையான காரியங்களை செய்கிறதற்கு நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க தவறுகிறோமோ நாம் சபை கூடி வருதலுடைய அந்த மேஜர் பார்ட் முக்கியமான நோக்கத்தை மிஸ் பண்றதுக்கு தவற விடுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புண்டு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ ஸோ இதெல்லாம் இப்போ பார்க்கிற காரியமாகவே நடந்துட்டு இருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்ம் இல்லை நேரடியாகவே பார்க்குறோம் எப்படி இன்னைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்குதுன்னு
சோ சபை கூடி வருகிறதுல சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. சோ பப்ளிக் கார்பரேட் பைபிள் மெடிடேஷன் வர்ஷிப் ப்ரேயர் ப்ரீச்சிங் இதெல்லாம் இந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் மத்தேயு 6:6 மத்தேயு 6:6 நீயோ ஜபம் பண்ணும்போது வேதம் வாசிக்கும் போது ஆராதிக்கும் போது தேவனிடத்தில் அன்பு கூறும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எந்த அளவு கார்பரேட் வர்ஷிப் முக்கியமோ அந்த அளவுக்கு பிரைவேட் வர்ஷிப் முக்கியம். எந்த அளவுக்கு பப்ளிக் பைபிள் ரீடிங் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு பர்சனல் சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங் ரொம்ப முக்கியம். சில பேர் நான் தனிமையில் தேவனோடு இருக்கிறேன், யூடியூப்ல செய்தி கேட்குறேன், வீட்டில இருந்து நான் ஆன்லைன்ல கேட்குறேன், எனக்கு சபை கூடி வருகிற அந்த பிசிக்கல் நம்ம சர்ச் சேர்ந்து வந்து பிசிக்கலாக நம்ம கூடி வருகிற அந்த ஃபெலோஷிப் தேவையில்லைன்னு சொல்லி விட்டு விடுகிறார்கள். இன்னும் சிலர் வந்து சபை கூடி வருகிறத ஒரு பாரம்பரியமாகவோ அல்லது உற்சாகமாகவோ சபை கூடி வருதில் விட்டு விடாமல் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பைபிள் ரீடிங் கிடையாது, டெய்லி பைபிள் படிக்கணுன்ற பழக்கம் இல்லை, இது ஒரு ஆபத்து. ஸோ நம்ம வந்து கரை ஒதுங்காம எக்ஸ்ட்ரீமிஸ்டா இல்லாமல் இந்த நாளானது சமீபித்து வருகிற இந்த நாட்களில் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற நாம் எந்த ஸ்தானத்திலும் அவரை நாம் உயர்த்தும் போது அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற வாக்கு தத்தங்களை பெற்ற நாம், தெளிவு பெற்ற நாம் இந்த நாட்களில் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டா பர்சனல் பப்ளிக் இது ரெண்டுத்தையும் நாம் வந்து பேலன்ஸ் படுத்தும் போது தான் நாம் தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலை புரிந்து நிதானப்பட்டு தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பெற்ற நாம் அந்த வரங்களை அந்த கிஃப்ட்ஸ் ஈவுகளை அந்த கிரேஷியஸ் கிஃப்ட்ஸை நாம் பகிர்ந்தளிக்கிற நல்ல உக்ரானக்காரர் போல நல்ல சீஷர்களைப் போல அதை பகிர்ந்தளிக்க ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்கும் போது சீஷர்களை உருவாக்குகிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு லாங் டேர்ம் கோலோடு இட்ஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கோல் கொஞ்ச நாள் செய்கிறது இல்லை, இது ஒரு மரணம் நடக்கும் வரை கிறிஸ்துவினுடைய வருகை வரை இந்த சுவிசேஷ பணி நிறுத்தாது நிறுத்தப்பட முடியாது கூடாது. ஸோ இந்த பேலன்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப முக்கியம். சபை கூடி வருதலுடைய மெயின் நோக்கம் என்னன்னா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கனெக்டடாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளுமே ஒழிய தனிப்பட்ட ரிலேஷன் வித் காட் இல்லாமல் நான் இப்படி ஆன்லைனில் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா ஒரு சின்ன உதாரணம், யூதாஸ் காரியத்துடைய சர்ச் பெஸ்ட் சர்ச், யூதாஸ் காரியத்துடைய பாஸ்டர் பெஸ்ட் பாஸ்டர், யூதாஸ் காரியத்து கேட்ட செய்தி பெஸ்ட் மெசேஜ், பட் அவன் தான் அந்த வர்ஸ்ட் ஆளாக இருந்தான் அந்த சர்ச்சில். ஸோ அதனால் நம்ம நல்ல செய்தி கேட்குறோம், நல்லா ஆன்லைனில் இருக்கிறோம், வர்ஷிப் பண்ணுறோம், நைட் ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம வந்து 24 hours சாங்ஸ் பாடுறோம், இல்லை நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு சொல்கிற ஒரு டீமோடு நாம் இருக்கிறதுனால நாம் தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல.